ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெட்மி வந்து குவாலிஃபயர் டூவில் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் மொபைல் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை வந்து அவங்க ட்வீட்டில் போட்டிருக்காங்க. இது விட்டு ஒரு வாரம் ஆச்சு. பட்டு ரெட்மியும் சாம்சங்கும் மட்டும்தான் இந்தியா மொபைல் மார்க்கெட்டை வந்து ஆள்றாங்களா, வேறு யாருமே காம்படிஷனுக்கு இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். நான் உங்கள் சின்ன நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் இன்னும் ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜை லைக் பண்ணலாம். சீனு செல்வராஜுங்கிற நம்ம ஃபேஸ்புக் ஐடி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ வரும்போது ஃபேஸ்புக்கில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு வேர்ல்டு லெவலில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சைனா மார்க்கெட் வந்து பெருசு குளோ பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஏன்னா 135 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடு, 135 கோடி கன்சியூமர்ஸ் இருக்காங்க, அப்படித்தான் கம்பெனிக்காரங்க பார்ப்பாங்க. ஸோ 135 கோடி பேர் இருக்கையில் அங்கே வந்து மொபைல் மார்க்கெட் வந்து எவ்வளோ பெருசுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் அடிக்கலாங்கிற எல்லா கம்பெனிக்காரரும் பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பிளான் போட்டு ஜெயிச்சதில் பார்த்திங்கன்னா ரெட்மி சாம்சங் தேடா ஒரு கம்பெனி வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட்மியை பற்றி சொல்கிறேன். ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா 2014 இந்தியாவுக்குள்ளே வரான். அதனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சுன்னா, சீப் ரேட் குட் ப்ராடக்ட்ஸ் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் கொண்டு வந்தான். ரெட்மி எப்படி பாப்புலர் ஆனோம்னா ரேட்டு தான் கம்மி. அவனால் எப்படி ரேட்டு கம்மியாக பண்ண முடிஞ்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஒன், அவன் விளம்பரம் பண்ணலை. எந்த மாடலுக்குமே அவன் விளம்பரம் பெருசாகவே பண்ணலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவன் ப்ரொமோட்டர் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஸோ அவங்களால இந்த ரெண்டு இதை அவங்களால குறைக்க முடிஞ்சுது. ஸோ இதால் ரொம்ப ரேட்டு குறைஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்சங் ரெண்டு ரேட்டு குறை ரெட்மி ரேட்டு குறைய நல்ல இது. சாம்சங் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், டியர் ஒன் ப்ராண்ட், அதுக்காண்டியே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் சர்வீஸில் மிகப்பெரிய அவன் மற்ற கம்பெனியோட இவங்க பெருசாக இருக்கிறனால எல்லாருமே சாம்சங் வாங்குறதில்ல, சிலர் வாங்குவாங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிபிகே எலக்ட்ரானிக்ஸ். இவங்க தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டஃப் கொடுக்குற ஆளுக்குன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸ் என்னடா அப்படி ஒரு மொபைலே பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் ஒரு மொபைல் இந்தியாவில் கிடையாது அப்படிங்கன்னா, அவன் பேரில் இல்லை பட் அவன் வந்து 4 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் 4 ப்ராண்டில் வந்து இந்தியாவில் வந்து மொபைல் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 ப்ராண்டா அப்படி என்னென்ன ப்ராண்ட்னு பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லைங்க, செல்ஃபின்னு இருக்கிற விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி. அந்த 4 கம்பெனியும் தான் பிபிகே எலக்ட்ரானிக்ஸோட ப்ராடக்ட்ஸ். 4 கம்பெனியும் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் எங்கள் உள்ள கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ சைனீஸ் மேனுஃபேக்சரர் தான், சைனாவில் உள்ள கம்பெனி தான். ஓப்போ, விவோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வராங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி மாதிரி விளம்பரம் பண்ண முடியும் அதெல்லாம் இல்லை. இவங்க அப்படியே ஆப்போனண்ட், விவோ ஓப்போ வந்து அப்படியே ஆப்போனண்ட். எப்படின்னா ஃபுல்லாகவே விளம்பரம். நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்களா இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்களா, பச்சை கலர் போர்டு, பச்சை கலர் இது ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இல்லாமல் உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓப்போ விவோ ஃபுல் அண்ட் ஃபுல் விளம்பரத்தால் தான் இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் போட்டுருவாங்க. ஓ எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா விவோ ஓப்போ ப்ரொமோட்டர்ஸ் நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கணும், கடைக்கு ஒரு மார்ஜின் தரும். அப்படியே கொடுக்க போய் தான் அவங்களோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, மொபைல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் விவோ ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் நல்ல ப்ராடக்ட் கொடுத்தாங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்னாப் ட்ராகன் 450 ப்ராசஸரை பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க, 15,000 ரூபாய்க்கு மேலே உள்ள மொபைலில் கொடுத்துருப்பாங்க. பட் அதே ப்ராசஸரை ரெட்மி வந்து 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்துருவான். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. எப்படா இது, அதாவது அவங்கள விவோ ஓப்போ வந்து ஃபுல்லாகவே விளம்பரத்துக்கே செலவு பண்ணுறாங்களா, அதை செலவு பண்ணுற காசை வந்து ப்ராடக்ட்டில் போட்டு தான் ஆகணும். எல்லா ஆர்என்டி டெவலப்மெண்ட்டும் அது தான் பண்ணுவாங்க, எல்லா கம்பெனிக்காரங்களும் அதான் பண்ணுவாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்ல ப்ராடக்ட்ஸ் வரல. ஒன்லி செல்ஃபி 25 மெகா பிக்சல், 32 மெகா பிக்சல் போகிற பக்கம் பார்த்தா இப்போ 64 மெகா பிக்சல் வந்து ரியல்மி வந்து 8ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறான். 64 மெகா பிக்சல் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குவாட் பிக்சல் பிட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 64x4 256 மெகா பிக்சல் விட்டால் விடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து மெகா பிக்சல் கவுண்டை வச்சு இவங்க இந்தியாவை டார்கெட் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ், ஒரு இவங்க ரெண்டு பேர்த்துட்டே இருந்து இப்படி ஒரு மொபைலா அப்படிங்கிற ஒரு எல்லோரும் ஒரு ஆச்சரியக்கூடிய, ஏன்னா குறைஞ்ச ரேட்டில் ஃப்ளாக்ஷிப் விட்டாங்க. 20,000 ரூபாய்க்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இப்போ ஃபஸ்ட்டு 20,000 ரூபாய்க்கு தான் விட்டாங்க, இப்போ தான் 46,000 ரூபாய்க்கிட்ட போயிருச்சு ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை குறை சொல்ல முடியாது. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃப்ளாக்ஷிப் வாங்க, சாம்சங், பிக்சல், ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு
ஃப்ளாக்ஷிப் வாங்குறதுல பாதி வேலை செலவழிச்சா போதும் இந்த ஒன் ப்ளஸ் வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மொபைலை வந்து ஒன் ப்ளஸ் விட்டாங்க. அடுத்து ரியல்மி, ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி தான் ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா ரெட்மி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட்மிக்கு ரியல் ஆப்போனட்டு நாங்கள் தான் அப்படிங்கிறக்காக ரியல்மி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ஒரு கரெக்டாக ஒரு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே மூணு மொபைல்ஸ் வந்துருச்சு. ரெட்மி ரியல்மி 1, ரியல்மி 2 ப்ரோ, ரியல்மி 3 ப்ரோ. ஸோ மூணு மாடல் வந்துருச்சு. ரியல்மி 3 வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரெட்மிக்கு செம்ம காம்படிட்டர். வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்திங்கன்னா 9% மார்க்கெட் ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நாலு கம்பெனி பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் 2 பார்த்திங்கன்னா, இது குவார்ட்டர் 2 பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருந்தாங்கன்னா 28%, சாம்சங் 25%. அடுத்து பார்த்திங்கன்னா பிபி கல்ட்ரக்னேஷன், இவங்க நாலு பேரும் விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி. இவங்களோட ஓவரால் இது பார்த்திங்கன்னா 30%, ரெட்மி 28, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இவங்க தனித்தனி கம்பெனியாக விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஓப்போ வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தோணுதானே, ரியல்மி எக்ஸ் 17,000 யூஸ் பண்ணிட்டான் செம்ம மொபைல் அப்படின்னு வாங்குகிறோம். அதே ஓப்போ K3 அதே கம்பெனி தான் யோசிக்காங்க, எல்லாருமே யோசிக்காங்க. ஒரு சின்ன நான் பார்த்த ஒரு மூணு ஓப்போவா ரியல்மி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். ஸோ இவங்களுக்கு இவங்கள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நீயும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க, பட் ரெண்டு பேருமே ஒரே ஒரு இலக்கை காண்டி தான் சண்டை போடுதாங்கிறதுல கன்சியூமர் தான் அவங்களுக்கு நம்ம பார்த்து என்ன ப்ராடக்ட்டோ அதை பார்த்து வாங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்ன சொல்ல வந்தங்கிறத புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை அமைக்கிறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.